ஸ்டூடெண்ட்ஸ், மிராக்கிள் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சினிமா பொக்கிஷம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. எவ்ரி திங் இஸ் பாசிபிள். சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தெரிஞ்ச விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் கவிஞர் வாலியோட வரவு பற்றியும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்க போகிறோம். பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி போன்றவருடைய காலகட்டத்தில் கவியரசர் கண்ணதாசருடைய வரவு அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் சுலபமானது இல்லை. கவியரசர் கண்ணதாசர் பிரபலமான பாடலாசிரியரும் இருந்த காலகட்டத்தில் கவிஞர் வாலியோட வரவு அப்படிங்கிறதும் ரொம்ப சுலபமாக இல்லை. கண்ணதாசனுக்கு நிகராக வேறு யாரும் பாட்டு எழுத முடியாதுங்கிற நிலைமை தான் அதுக்கு காரணம். கவியரசர் கண்ணதாசன் எழுதின பல பாடல்களை டிஎம் சவுந்தரராஜன் தான் பாடியிருந்தார். பெரிய ஹீரோக்களான எம்ஜிஆர், சிவாஜி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாடியிருந்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் அரசியலில் எதிர்துருவமாக கண்ணதாசனும் எம்ஜிஆரும் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. முதல் நாள் எம்ஜிஆர் மேடை ஏறி கண்ணதாசனை கிண்டல் அடித்து விமர்சனம் செஞ்சு பேசுவார். மறுநாள் எம்ஜிஆர் அவர் விமர்சனம் செஞ்சு பேசுவார். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசிப்பாங்க. வெளி உலகத்தோட பார்வையில் இப்படி இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு எழுதி தந்துட்டு தான் இருந்தார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனுக்கு மாற வேற யாராவது ஒரு கவிஞர் அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தாரு எம்ஜிஆர். அப்படி ஒரு சந்தர்ப்பமும் அமைஞ்சது. அப்பதான் கவிஞர் வாலியை பத்தி கேள்விப்பட்டாரு எம்ஜிஆர். தன்னோட ஒரு புது படத்துல ஒரு பாட்டு எழுதி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆரம்பத்துல அவர் ஒரே ஒரு பாட்டு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணாரு. ஸோ அந்த வாய்ப்பையும் கொடுத்தாரு. அந்த ஒரு பாட்டை பார்த்து அசந்து போன படக்குழுவினர் அடுத்தடுத்து பாடல்களை நம்ம கவிஞர் வாலியவே எழுத சொல்லி கேட்டாங்க. கவிஞர் வாலியோட வெற்றி பயணம் இப்படிதான் தொடங்கியது. கவிஞர் வாலியோட வெற்றி பயணம் தொடங்கின அந்த பாட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்குமே ஆர்வமா இருக்குல்ல. ஆமா, அவருக்கு சொல்லப்பட்ட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு காதலனோட பிரிவை தாங்கிக்க முடியாம நினைச்சு வாடி போய் இருந்த காதலி தன்னோட மனசுல இருக்கிற சோகத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த பாட்டை விறுவிறுப்பா எழுதி கொடுத்தாரு வாலி. அந்த பாட்டை நிஜத்துல பாடினது பி. சுசீலா அம்மா தான், படத்துல பாடினது சரோஜா தேவி. என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனாண்டி அப்படிங்கிற பாட்டு தான் அந்த பாட்டு. அந்த பாட்டை பார்த்து அசந்து போன படக்குழுவினர் அடுத்த பாட்டையும் அவரையே எழுத சொல்லி கேட்டாங்க. சுச்சுவேஷனும் சொன்னாங்க. அப்போதான் வாலிக்கு ஞாபகம் வந்தது, இது மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு பொருந்தற மாதிரி ஒரு பாட்டை ஏற்கனவே அவர் எழுதி வச்சிருந்தாரு. அதுவும் எப்பவோ எழுதி வச்சிருந்தாரு. அந்த பாட்டை பல இடத்துல கொடுத்தப்ப அவங்கெல்லாம் அதை எடுக்க தயங்கி நிராகரிச்சிட்டாங்க. இந்த பாட்டா அப்படின்னு ஒரு விமர்சனமும் வந்தது. சிலருக்கும் அந்த பாட்டை பதிவு பண்ண தைரியமே இல்லாமல் இருந்தது. இந்த பாட்டை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி வாலியும் அந்த பாட்டை அவங்களுக்கு காட்டினாரு. அந்த பாட்டை பார்த்து அசந்து போன படக்குழுவினர் அந்த பாட்டை அப்படியே படத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ரெண்டாவது பாட்டு இதுதான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார், அந்த பாட்டை தான் அவர் கொடுத்தாரு. மூணாவது பாட்டும், தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தன் நீரில் பிழைக்க வைத்தான், அந்த பாட்டையும் கவிஞர் வாலி தான் எழுதி கொடுத்தாரு. கவிஞர் வாலி எழுதின பாட்டு எல்லாமே கவியரசு கண்ணதாசன் அளவுக்கு அவர் எப்படி எழுதுவாரோ அதே மாதிரியே இருந்தது. காரணம், ரெண்டு பேருமே பாட்டை கேட்குறவங்க மனசில் நெருக்கமான வார்த்தைகளை போட்டு பாட்டு எழுதி இருப்பாங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு, அன்பேவா படத்தில் எல்லா பாட்டுமே கவிஞர் வாலி எழுதின பாட்டு தான். தமிழ் திரைப்பட இசை அமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனும் கவியரசு கண்ணதாசனும் நெருக்கமான நண்பர்கள். பின்னணி பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் மூலியமாக எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கவிஞர் வாலியோட அறிமுகம் கிடைச்சது. இவர் மூலமாக தான் எம்ஜிஆருக்கும் அறிமுகம் கிடைச்சது. தனக்கு எதிராக ஒரு கவிஞர் வளர்ந்தாலும் கூட தன்னோட நட்பை பயன்படுத்தி அந்த வளர்ச்சியை கெடுக்கலாம் கவியரசு கண்ணதாசன் எந்த விதத்திலையும் முயற்சி பண்ணல. தனிப்பட்ட முறையில் கவியரசு கண்ணதாசன் பாட்டை கவிஞர் வாலியும் கவிஞர் வாலியோட பாட்டை கண்ணதாசனும் ரொம்ப ரசித்து கேட்பாங்க. இது அவங்களோட உயர்ந்த குணத்தை காட்டுது. அதுதான் ரெண்டு பேரையுமே வளர வச்சுது. இதுக்கு முன்னாடி வந்த விறுவிறுப்பான லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, நடிகர் சந்திரபாபு பற்றின வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கோம். ஆர்வம் இருக்கவங்க கிளிக் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த பிரபலமான டைரக்டருக்கும் கவியரசு கண்ணதாசனை கண்டாலே ஆகாது. ஆனால் அவரோட எல்லா படத்துக்கும் கவியரசு கண்ணதாசன் தான் ஆஸ்தான பாடலாசிரியர். அந்த பின்னணியை பற்றி நாம் அடுத்த பார்க்கலாம். என்ன நடந்தது, இவங்களுக்குள்ள என்ன முரண்பாடு, அப்படி எல்லா விஷயமும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக வரும்.
ஓகே நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. Thank you.